அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரதனடம சுப உதேசனா தேவிலாவ ஹரியடம ஹாயாய் பனஹாய் மம ஹயட பட்டம் கண்ண ஹிட்டியா தென் விழா ஹய பணஹாய் ஹெபை மகே ஒச்சக விழாவ வெறதுனா இடி பசே போன விழுவனா ஐயோ ஹய ஹத்தலிஸ் பஹாய் கேல இடி பசே எலியட என பட்டம் கத்தா அதட 36வது நாள் என்னோட பயணம் 8வது மாதம் 17வது தேதி. நான் இது 7 மார்னிங் 6 மணிக்கு வெளியாதுக்கு இருந்து அது பிறகு 6:30 வெளியாகுன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் சில விஷயம் டிஸ்கஷன் பண்ணிக்கொண்டிருந்தேன். டிஸ்கஷன் பண்ணிக்கொண்டிருச்சு அதே கேப்ல நான் என்ன கொச்சலாம் டைம் பார்த்தோன்னா டைம் பிளே ஆகி டைம் பிளே ஆனதால எங்களுக்கு இதுல கொச்சலாம் 6:30 போன்ல பார்த்தேன்னு சொன்னா 6:30. அப்புறம் பிரச்சனை நேத்து நாங்க இங்க தங்கினது இந்த கெண்டனர் பாக்ஸ்ல நேத்து நாங்க தங்கினது இங்க இருந்து இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வெளியாக போறேன். எங்க கண்டிஷன் நானே நாங்க இங்கேடா போறேன் வாகனம் வந்து இப்ப எங்களை கூட்டிங்க போகுது. அதுல எங்கேயும் போறோம் நாங்க கவரேஜ் சுத்தமாகவே இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கட மாணாக்கள் கொஞ்சம் வந்துருச்சு சரியா, எங்கட மாணாக்கள் அஹ்லாக்கான மாணவர்கள் கொஞ்சம் வந்துருச்சு, முக்கியமா அஹ்லாக்கும் வந்துருச்சு. அதோட நாங்க பொல்லாத உத்தரணிச்சு இன்னைக்கு நைட்டுக்கு மர்மமா வாரியா பயணம் தொடங்கி வெளியில இறங்குவோம்னு சொல்லி வெளியில இறங்கியே நான் பார்த்த அப்ப ஆண்டியா குளத்துல இருந்து மக்கள் வார எங்களை கூட்டிக்கணும் போதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன். நான் பார்த்த ஆண்டியா குள மக்கள் வாரோம்னு சொல்லி பாக்கணும்னு சொல்லி பார்த்தா இவங்க எங்கட குளத்துல இருந்து வந்துருச்சு, பேருவல குளத்துல இருந்து வாப்பா ஆல்ரெடி வந்து போயிட்டு மகனார் வந்துருச்சு. அடுத்து இந்த மாணாக்கள் இந்த மாணாக்களை பாருங்க அவரை இந்த அமைதியான ஒரு பொல்லாத மனுஷன் பார்த்து பொல்லாதவரா அஹ்லாக்கான மாணவர்கள் எல்லாம் இருந்துச்சு. மர்மா வந்தவே அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் இப்படி வந்தது. அதுவும் வெள்ளநாட்டு மீன் மோத்திரம் முடிச்சிருச்சு, எனக்கு நம்பிக்கை இல்லாசத்துல இங்கே இல்ல இல்லாட்டி மோத்திரம் முடிச்சோம். இந்த ஹயர் சந்தோஷம் இப்ப நாங்க தங்கின இடத்துல இருந்து இப்படி வெளியாகி பேசிட்டு வந்துருச்சு. நேதோ நான் ஒண்ணுமே அப்லோட் பண்ண கிடைச்சல இருந்துச்சுன்னா நாங்க இருச்ச இடத்துல சுத்தமாவே கவரேஜ் இல்ல, கொசி அடிச்சது கவரேஜ் இல்ல, அந்த அளவு ஒரு லொகேஷன்ல இருந்தா நாங்க இப்ப வெளியாகி போயிட்டு வந்துருச்சு. முன்ன பாருங்க கண்ணு கட்டி தூரத்துக்கு ஒரு புள்ள எதுவும் இல்ல, இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இந்த யார் ரெண்டு மூணு பாட்ட பாடி பாடி பாட்ட பாடி போவேன்னு சொல்லி தான் நாங்க நினைச்சது. செக் பாயிண்ட்ல இந்த அமலிருச்ச மக்கள் எங்களை கூட்டிங்க போது காண்டியார் குளத்துல இருந்து வந்து கொண்டிருச்சு. அப்ப அது அப்புறம் எங்க பாட்டு பாடுவோம் சந்திச்சோம்.